அஞ்சல் வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ போஸ்ட்மேன் டூ பிஏ எக்ஸாம்குள்ள அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஜிடிஎஸ் டூ பிஏ பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் வால்யூம் 7 முடிச்சிட்டோம். இப்போ பியோ கைடு பார்ட் 1ல ரிமைனிங் போர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். பியோ கைடு பார்ட் 1ல ரிமைனிங் போர்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த கிளாஸ் சொல்லி சொல்லுவாங்க 31 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து எம்டிஎஸ் சிலபஸ் இது வரைக்கும் வரும். அது போக போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் வரும். போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்டே அதை நீங்கள் பார்த்துருங்க. இதுக்கப்புறமா 32 என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 33 ரெண்டுமே என்னென்னா சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு ஒன்று உண்டு. ஆனால் இப்போ அது டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட்ல இப்போ வந்து சர்வீஸே கிடையாது. சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங்னா என்னென்னா ஆர்டினரி ஆர்டிகல் யாராவது வந்து கொடுக்க வந்தாங்க கவுண்டிங் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி கொடுப்போம். எப்போ போஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சர்வீஸ் நம்மகிட்ட இருந்தது. இப்போ நம்ம அதை டிஸ்கன்யூ பண்ணிட்டோம். அதனால் இப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ 34 போகிறோம். ஓகேவா? கிளாஸ் 34. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, ரீகால் ஆஃப் ஆர்டிகல் ஆர் அல்ட்ரேஷன் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரீகால் ஆஃப் ஆர்டிகல் அண்ட் அல்ட்ரேஷன் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு ஏதாவது அந்த அனுப்புற ஆர்டிகல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரீகால் ஆஃப் ஆர்டிகல் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டிகல் புக் பண்ணிட்டாரு, புக் பண்ணி டெஸ்பாச் போயிட்டு, ஆனால் திடீர்னு அவர் இல்லை அந்த ஆர்டிகல் உள்ள வச்சிருக்க அந்த கண்டென்ட் தப்பா வச்சிருக்கேன், இல்லை அட்ரஸ் தவறுதலாக எழுதிட்டேன், அதனால எனக்கு வந்து அந்த ஆர்டிகல் திரும்ப வேணும் அப்படின்னு கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் ரீகால் ஆஃப் ஆர்டிகல். இதுக்கு வந்து இது வந்து ஆர்டினரி ஆர்டிகலுக்கும் பண்ணலாம், இது பண்ண முடியாது. ஆன்லைன் நம்ம ட்ரேஸோ பண்ண முடியாது. ஒருவேளை அந்த ஆஃபீஸ் புக்கிங்ல இருந்தது அப்படின்னா நம்ம அதை வாங்கிக்க முடியும். பட் அக்கௌண்டபிள் ஆர்டிகல் ரிஜிஸ்டர் ஆர்டிகல் ஸ்பீட் போஸ்டா இருந்ததுன்னா ஒரு அப்ளிகேஷனு தென் அந்த புக்கிங் ரிசிப்ட் அதோட சேர்த்து அதுக்கு ஃபீஸ் உண்டு, பிரிஸ்கிரிப்டி ஃபீ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்லேண்ட் ஆர்டிகலா இருந்தா ₹6. இதே ஃபாரின் ஆர்டிகலா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபாரின் ஆர்டிகலா இருந்ததுன்னா ₹30 கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்டிகலை ரீகால் பண்ணிக்கலாம். பட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, முதல் அந்த ஆர்டிகல் டெலிவரி ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான், முதல் பாயிண்ட் வந்து இந்த ஆர்டிகல் ஷுட் நாட் பி டெலிவர்டு. அப்படி இருந்தால் தான் முதல் ரீகால் பண்ண, டெலிவரி ஆன ஆர்டிகல் போய் அவங்க நம்ம அட்ரஸ்ட்டு இருந்து திரும்பிலாம் வாங்கிட்டு வர முடியாது. ஸோ டெலிவரி ஆகாமல் இருக்கணும் ஒன்று. தென் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிக்கலில் வந்து ஏதாவது ப்ராகிபிட்டட் ஆர்டிகல்ஸை வச்சு நம்ம அந்த ப்ராடக்ட் எடுக்க நம்மளே வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். அது வந்து டிராவல் பண்ணக்கூடிய இல்லாத ஒரு ஆர்டிகல் அவங்க அதில் வச்சு அதை நம்ம ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ட்ரெஸ் ஆகி பண்ணக்கூடாத ஆர்டிகளை பண்ணாத ஆர்டிகளாக இருக்கணும். தென் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த லா அண்ட் ஆஃப் ஆர்டர், அந்த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சில பொருளை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, சில பொருளை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபாரின் இங்கேருந்து ஒன்று அனுப்பியிருக்காரு, அது அந்த நாட்டில் அதை வந்து ப்ராகிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது அந்த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷனில் ஏதாவது ப்ராகிபிட்டடாக இருந்து அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க தரமாட்டாங்க அப்படின்னாலும் நம்ம அந்த ஆர்டிகல் ரீகால் பண்ணுவோம். ஸோ இந்த மூணு கண்டிஷனில் மட்டும் தான் விடப்பட முடியாதுன்னா ஆர்டிகலை வந்து நம்மளால ரீகால் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆர்டிகலை யார் ரீகால் பண்ணலாம், இது வந்து ரீகால் பண்ண முடியாது. இப்போ ரீகால் பண்ணால் சும்மா டக்குன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பண்ணால் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. இதுலேயும் ஒரு ஹையர் ஆர்க்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஜி, அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள், முதல் டிஜி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பண்ணலாம், போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், பிஎம்ஜி, போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரலு, ஹெட் ஆஃப் த சர்க்கிள், இல்லைனா அந்த சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸு, ஹெட் ஆஃப் த சர்க்கிள், ஹெட் ஆஃப் த சர்க்கிள், பிஎம்ஜி, அப்புறம் ஹெட் ஆஃப் த டிவிஷன், யார் யாருக்கு அந்த ப்ரெப்ரசன்ஷிப் போதும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை யாருனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகல் பண்ணலாம். ஈவன் இப்போ வந்து எஸ்பிஎம்சே வந்து என்ன பண்ணலாம்னா ரீகால் ஆர்டிகல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆகிடத்துக்கு. ஆனாலும் த்ரூ ப்ராப்பர் சேனல்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஎம்ஸ் வந்து ஆரம்பிச்சு சொன்னால் கூட அவங்க டிவிஷனல்ஸ் வந்து ப்ராப்பராக கேட்பாங்க. ஸோ அவங்க கம்யூனிகேட் இங்கேருந்து எஸ்பிஎம்ஸ்லேருந்து டிவிஷனல்ஸ் போய் அங்கேருந்து அந்த ஆர்டிகலை, ஏன்னா வேறு டிவிஷன்ஸில் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம த்ரூ ப்ராப்பர் சேனல்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த டிவிஷன் மூலமாக மட்டும்தான் நம்ம போயாகணும். ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த ஆர்டிகலை வந்து டெலிவரி ஆகலை, அந்த மூணு கண்டிஷன் இல்லாமல் இருந்ததுன்னா அதை நமக்கு ரீகால் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை அதில் வந்து அவர் கண்டென்ட்டை வச்சுட்டு திரும்ப புக் பண்ணுறத ஃப்ரெஷ்ஷாக தான் புக் பண்ணணும், அதுக்காக அதே இதுலேயே அனுப்ப முடியாது. அண்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணி வேறு கவர் போட்டு தான் அவர் அனுப்ப முடியும். இதான் வந்து ரீகால் ஆஃப் ஆர்டிகல். இதுக்கு அடுத்து பியோ கைடு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா டெலிவரி சம்மந்தமாகவும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிகளும் எப்படி டெலிவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எல், ஆர்எல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இது வந்து அட்ரஸ் ஸ்பெசிஃபிக்கு. கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்ரஸ் சீட்டை தான் மட்டும் இந்த ஆர்டிகல் நம்ம கொடுக்க முடியும், வேற யார்ட்டையும் நம்ம இதை கொடுக்க முடியாது. ஸோ அதனால இது வந்து அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் ஆர்டிகல். அதனால யார் அட்ரஸையும் அவங்க கொடுக்கலாம், எப்போ வேற ஒருத்தவங்க கொடுக்கலாம் அப்படின்னா இந்த அட்ரஸ் மேல் ஆத்தரைசேஷன், இந்த அட்ரஸ் ஒருவேளை ஆத்தரைசேஷன் எப்படி கொடுக்கணும், ரைட்டிங்கில் கொடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ரைட்டிங் ஆத்தரைசேஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான், ரைட்டிங்கில் அவர் ஆத்தரைசேஷன் கொடுத்துருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆர்டிகலை இன்னொருத்தங்கிட்ட கொடுக்க முடியும், யார் ஒருத்தங்கிட்ட கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த
பர்தானிசியன் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்தா போட்டுவாங்க, அதாவது முகம் காட்டா பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களை. முஸ்லீம்ஸ்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பர்தா போட்டுப்பாங்க எப்பவுமே, அவங்களை வந்து நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி பர்தானிஷியன்ஸ் உமன் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விட்னஸ் வச்சுதான் அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும், ஆர்டிகளை விட்னஸ் வச்சு கொடுக்கணும். இது ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, பட் பியூர் பார்ட் ஒன்லையும் இதை டிஸ்கஸ் பண்றாங்க. விட்னஸ் மூலமாக தான் கொடுக்கணும். இந்த விட்னஸ் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, நோன் போத் போஸ்ட்மேன் அண்ட் தட் பர்தானிஷன் உமன் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தெரிஞ்சவங்களா இருக்கணும். இந்த விட்னஸ் வந்து போஸ்ட்மேனுக்கும் தெரிஞ்சவங்களா இருக்கணும், அந்த பர்தானிஷன் உமன் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஒருவேளை இந்த விட்னஸ் வந்து போஸ்ட்மேனுக்கு தெரியல அப்படின்னா, ஐடென்டிஃபை இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அவரை வந்து யாருன்னு, எப்படி வித் ப்ராப்பர் கேஒய்சி, அது ஆதார் கார்டோ இல்லை அவர்கிட்ட என்ன டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப் மூலமா இவர் ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணலாம், இந்த ஆர்டிகளை வந்து உங்களுக்கு பர்தானிஷன் உமனுக்கு டெலிவரி பண்ணலாம். இந்த பர்சன்ஸ் ஆஃப் விட்னஸ் தான், விட்னஸ் தெரிஞ்சவங்களா இருந்துட்டா ஓகே, அப்படி தெரியல அப்படின்னா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டிகளை அவங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆஃப் டேமேஜ்டு ரிஜிஸ்டர் ஆர்டிகல் அண்ட் லெட்டர் அண்ட் பாஸ் வந்து, இது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிகல் வந்து டெலிவரி இல்லை டேமேஜ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்டிகளை எப்படி டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா, வந்து டெலிவரி ஆகும் போதே வந்து நமக்கு ரிசிப்ட் ஆகும் போதே வந்து டேமேஜாக வந்தது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் தான், ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். டெலிவரி ஆஃப் டேமேஜ்டு ஆர்டிகல், டெலிவரி ஆஃப் டேமேஜ்டு ஆர்டிகல், டெலிவரி ஒரு ஆர்டிகல் நமக்கு ஒரு காலில் வருது, பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், பார்க்கும் போதே டெலிவரி ஆகும்போதே அது வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஸ் போஸ்ட்மாஸ் என்ன பண்ணணும், அதில் ரிசீவ் டேமேஜ்டு கண்டிஷன் அப்படின்னு போட்டு ஒரு சைன் போட்டு வச்சிடணும் ஆர்டிகல் மேலேயே, அதுக்கப்புறம் ஒரு எரன்ட்ரி போட்டு வச்சிடணும். இதெல்லாம் காமன் ப்ரொசீஜர். பட் இப்போ நமக்கு பியூர்வேல் பார்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி டெலிவரி ஆஃப் டேமேஜ் ஆர்டிகல் இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து மொதல் இன்டிமேஷன் ஸ்லிப் தான், நீங்கள் டேரக்டாக டெலிவரி கேட்டு போகக்கூடாது, ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் தான் என்ன பண்ணும், எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும், யார்கிட்ட பார்ட்டியில் கொடுக்கணும். இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, நீங்கள் ஏழு நாளுக்குள்ள அது வந்து போஸ்டர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க கேட்கலாம், நாங்களே எங்கிட்ட கொடுக்க மாட்டோம் இல்லை டேமேஜாக வந்திருக்கிறதுனால நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்லணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ப்ரெசன்ஸில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், செவன் டேஸ்க்குள்ள வந்து பண்ணணும். எது இன்லேண்ட் ஆர்டிகலாக இருந்தால், இன்லேண்டாக இருந்தால் செவன் டேஸ், இதே ஃபாரின் ஆர்டிகளாக இருந்தால் ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம வச்சுருப்போம். அந்த ஆர்டிகளை ஃபாரின் ஆர்டிகளாக இருந்தால் ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுருப்போம். ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள அவங்கள ஆஃபீஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வாங்க சொல்லுவோம். ஆஃபீஸில் வச்சு அவங்க வந்து ஓப்பன் பண்ணி வாங்கணும், ஏன்னா அதில் கண்டென்ட் என்ன இருக்குது நமக்கு தெரியாது பார்த்தீங்களா, அதனால அவங்க வந்து வாங்கினா வாங்கிக்கலாம். இந்த ஓப்பன் கண்டிஷனில் பண்ணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக இன்சூர்ட் ஆர்டிகளாக இருந்தால் நம்ம ஓப்பன் கண்டிஷனில் டெலிவரி பண்ணுவோம். நார்மலாக உள்ள ஆர்டிகல் ஒரு லெட்டர் மெயில் பார்சல் மெயில் அந்த மாதிரி இருந்ததுன்னா, அவங்க அவங்களோட பில்லிங்கை பொறுத்து ஓப்பன் பண்ணிக்காமல் இது மாதிரி ரிசீவ் டேமேஜ் ஏதாவது வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க முன்னாடி நம்ம அதை அவங்கள்ட்ட டெலிவரி கொடுத்துருவோம். இதுதான் வந்து டெலிவரி ஆஃப் டேமேஜ்டு ஆர்டிகளுக்கு உள்ள கண்டிஷன்ஸ். இப்போ இதே டெலிவரி ஆஃப் டேமேஜ்டு இதே இப்போ இதே இப்போ டெலிவரி ஆஃப் டேமேஜ்டு இன்சூர்ட் ஆர்டிகல்னு வச்சுக்கோங்க, இன்சூர்ட் ஆர்டிகலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, இதே மாதிரி நோட்டீஸ் கொடுப்போம். நோட்டீஸ் கொடுத்து அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணி உள்ளே உள்ளதை ஒரு இன்வென்ட்ரி எடுப்போம். இன்வென்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அதில் என்னென்ன ஆர்டிகல் வந்தது என்னங்கிறத நம்ம விண்டோ டெலிவரி மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். மொதல் கேஸும் விண்டோ டெலிவரி மாதிரி தான் பண்ணுவோம், பட் ஓப்பன் பண்ணணும்னு கட்டாயம் எதுவும் கிடையாது, நம்ம டெலிவரி கொடுக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. பட் இதே இன்சூர்ட் ஆர்டிகலாக இருந்தால் இன்வென்ட்ரி எடுத்து ரெண்டு காப்பி எடுக்கணும், டூப்ளிகேட்டில் இன்வென்ட்ரி ப்ரிப்பேர்ட் இன் டூப்ளிகேட். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சென்டருக்கு அனுப்பிவிடுவோம் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட, சென்டருக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அனுப்பி விடுவோம். அது இவருக்கு டெலிவரி கொடுத்துருவோம், அவருக்கு அனுப்பி விடுவோம். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த ஆர்டிகலில் வந்து உள்ளே என்னென்ன இன்சூர் ஆர்டிகல் அவர் தானே பண்ணியிருக்காரு, ஸோ உள்ளே அவர் வச்ச ஆர்டிகல்லாம் இதுதானா, அதில் எதுவும் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கா இல்லை மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, ஒரு இன்வென்ட்ரி எடுக்கணும். அவரோட இந்த பர்சன்ஸ் ஆஃப் அட்ரஸ் எங்கே, இந்த இன்வென்ட்ரி எடுக்கிறது வந்து இந்த பர்சன்ஸ் ஆஃப் அட்ரஸ் இருக்கார்ல, அவர் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வென்ட்ரி எடுத்து அந்த இன்வென்ட்ரி ரெண்டு காப்பி எடுக்கணும். அதில் ஒன்றை நம்ம வச்சுக்கோம், ஒன்று வந்து சென்டருக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பி விட்டுருவோம், அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு சொல்லுவார். இது வந்து நார்மலாக வந்து இன்சூர்ட் ஆர்டிகல் ரிசீவ்ட் இன் டேமேஜ் கண்டிஷன் அப்படின்னா எடுப்போம். இதுக்கு முன்னாடி நான் முதல் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எரன்ட்ரி போட்டணும், ஆர்டிகலில் அந்த போஸ்ட் மாஸ்டர் சைன் பண்ணிடுவாங்க, இது மாதிரி ரிசீவ் டேமேஜ் கண்டிஷன் அப்படின்னு சைன் பண்ணி வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு முந்தின ஆஃபீஸ் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அனுப்பும்போது நல்ல குட் கண்டிஷன் அனுப்புன்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ அப்போ அப்படி இல்லை, வரும்போதே அது டேமேஜாக இருந்தது அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த மெத்தடு பண்ணுறோம். இது வந்து டெலிவரி ஆஃப் டேமேஜ் இன்சூர்ட் ஆர்டிகலாக இருந்தான். இதுவே வந்து இந்த டெலிவரி ஆஃப் டேமேஜ் இன்சூர்ட் ஆர்டிகல் இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்சூர்ட் ஆர்டிகல் இன்னும் ஒரு கிளாஸ் சொல்கிறாங்க. என்ன ஒரு இன்சூர்ட் ஆர்டிகல் இருக்கு, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து இன்டிமேஷன் கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணி சொன்னீங்க, இன்சூர்ட் ஆர்டிகல் வந்து 500க்கு மேலே இருந்தால் நம்ம வந்து விண்டோ டெலிவரி தான் கொடுக்கணும்.
500 வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிவரி, டோர் டெலிவரி எடுத்து போகணும். 500க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக விண்டோ டெலிவரி தான் கொடுக்கணும். ஒருவேளை ஒரு இன்சூர்ட் ஆர்டிகல் ஆயிருக்கு, இன்டிமேஷனை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டீங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வரல, இன்டிமேஷன் அவர் இன்டிமேஷன் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வரலன்னா இந்த இன்சூர்ட் ஆர்டிகலுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணால், ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பும்போது ரிஃப்யூஸ்னு அனுப்பணும். ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பும்போது ரிமார்க்ஸ் ரிஃப்யூஸ், அன்கிளைம்னு போடக்கூடாது. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறோம், அன்கிளைம்னு போட்டு அனுப்புவோம், இன்டிமேஷன் டெண்டர் பண்ணிடுவோம், ஆனால் அன்கிளைம்னு அனுப்பிடுவோம். ஆனால் இன்சூர்ட் ஆர்டிகளுக்கு மட்டும் அவங்க இன்டிமேஷனை கொடுத்து அந்த விதிந்த 7 டேஸ்க்குள்ளே அவங்க வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டிமேஷன் வந்து அவங்க கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க, அதாவது அந்த இன்டிமேஷன் வந்து வாங்கிட்டாங்க ஆனால் வரல, யார் அந்த அட்ரஸையே வாங்கிட்டாங்க ஆனால் வித்தின் இந்த 7 டேஸ்க்குள்ளே வரல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திருப்பி ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பும் போது ரெஃப்யூஸ்னு போட்டு அனுப்பணும். இது ஒரு தடவை எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க, ஸோ இந்த பாயிண்ட் பார்த்துங்க. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் டெலிவரி. இதெல்லாம் வந்து கஸ்டமரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இதுலேயுமே வால்யூம் 6 பார்ட் 1 நமக்கு ஃபுல்லாகவே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது ஏன் கைடு வந்து கஸ்டமரும் பார்ப்பாங்க, அங்கே டெபாசிட்டரோ இல்லை அந்த சென்டரோ அட்ரஸையோ பார்ப்பாங்க. இதில் அதனால இதில் சின்ன சின்ன என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படி மட்டும் சொல்லியிருக்காங்க. பார்சல் டெலிவரி, பார்சலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், 10 kgs வரைக்கும் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து டெலிவரி கொண்டு போக முடியும். 10 kgs வரைக்கும் தான் டெலிவரி கொண்டு போகணும், அது ஒரு நாள் தான் போகணும், 1 day only. இதே நீங்கள் மற்ற ஆர்டிகல்லாம் 2 நாள் கொண்டு போவோம், ஃபஸ்ட்டு 1 நாள் கொண்டு போவோம், செகண்ட் டெலிவரி 1 நாள் கொண்டு போவோம். ஆனால் பார்சலை பொறுத்த வரைக்கும் அப்போ 10 kg என்ன பண்ணணும்னா ஒரு தடவை மட்டும் கொண்டு போனால் போதும், 2வது நாள் கொண்டு போகணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி மோர் தென் 10 kgs இருந்தால் கண்டிப்பாக விண்டோ டெலிவரி தான் பண்ணணும். மோர் தென் டென் கேஜிஸாக இருந்தால் கண்டிப்பாக விண்டோ டெலிவரி பண்ணணும். ஒருவேளை மோர் தென் 10 kg இருக்கு, அவர் எனக்கு டோர் டெலிவரி வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபீஸ் இருக்கு, 5 ரூபாய் பண்ணணும். அந்த டோர் டெலிவரி கொடுக்கறதுக்கு 5 ரூபா இருக்கு. அந்த பே பண்ணியிருந்தார், அந்த ஃபீ பே பண்ணியிருந்தாருன்னா மோர் தென் 10 kgs இருந்தாலும் நம்ம டோர் டெலிவரி பண்ணுவோம். சரி, மோர் தென் 10 kg இருந்தாலும் நம்ம டோர் டெலிவரி பண்ணுவோம். ஆனால் அப்படி பே பண்ணலை அப்படின்னா நம்ம விண்டோ டெலிவரி தான் கொடுப்போம். இது வந்து பார்சல் டெலிவரிக்கு, பார்சலை கண்டிப்பாக 1 நாள் தான் டெலிவரிக்கு எடுத்துருக்கணும், செகண்ட் டே கொண்டு போகணும் கட்டாயம் இல்லை. அடுத்ததான் பிபி ஆர்டிகல். பிபி ஆர்டிகளும் அதே நார்மல் நம்ம இன்சூர்ட் மாதிரி தான், அப்டூ 500 வரைக்கும் தான் பிபி அமௌண்ட்டாக இருந்தால் நம்ம வந்து டெலிவரி கொண்டு போகணும். அப்டூ 500 only என்ன பண்ணலாம், டெலிவரி கேட்டு போகணும். நம்ம ஆனால் இப்படிலாம் பண்ணுறது இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் ரூலில் இருக்குது, பண்ணுறது வந்து அவங்க ஓன் ரிஸ்க்கு, நாளைக்கு இஷ்யூ வரும்போது மட்டும்தான் நம்ம கேட்போம். பட் ரூல் படி இன்சூர்ட் ஆர்டிகல் 5 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் பிபி ஆர்டிகல் 5 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை டெலிவரிக்கு கொண்டு போகக்கூடாது. அதை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா விண்டோ டெலிவரியில் தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி கஸ்டம் டியூட்டி அப்படிதான், கஸ்டம் டியூட்டி ஆர்டிகல் பார்த்திங்கன்னா அதுக்கும் அப்படிதான். கஸ்டம் டியூட்டி நம்ம வந்து இங்கேருந்து ஏதாவது ஒரு குட்ஸோ ஏதோ வேல்யூபிள்ஸ் ஃபாரினுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டம்ஸில் வந்து அவங்க அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்துருப்போம், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் படிக்கும்போது அந்த வால்யூம் 5 டெபனி செஞ்சுருப்போம். அப்படி கஸ்டம் டியூட்டிஸ் அவங்க வந்து அசஸ் பண்ணி ஏதாவது அமௌண்ட் கட்டணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் 5 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம டெலிவரி கொண்டு போகக்கூடாது. அது வந்து இங்கே அவங்க வந்து நம்ம பே பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், விண்டோ டெலிவரி தான் நம்ம அதை பண்ணுவோம் கஸ்டம் டியூட்டியில் ஆர்டிகளுக்கு. அப்புறம் வந்து டவுன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து டெலிவரி பண்ணலாமா, அதாவது இப்போ சில டவுன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் ஆனால் நோ டெலிவரியாக இருக்கும், ஆனால் அங்கே டெலிவரி பண்ணலாமா அப்படின்னா விண்டோ டெலிவரி மட்டும் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா எஸ்எஸ்பி கொடுக்குறாங்க, ஹெட் ஆஃப் த டிவிஷன் வந்து தேவைப்பட்டா கொடுத்துருவோம். ஹெட் ஆஃப் த டிவிஷன் என்ன சொல்கிறாங்க, ஹெட் ஆஃப் த டிவிஷனுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. ஒரு நோ டெலிவரி சப் ஆஃபீஸ் இருக்குது, நோ டெலிவரி டவுன் சப் ஆஃபீஸ், அதாவது வெறும் சப் ஆஃபீஸில் டவுன் சப் ஆஃபீஸ், நோ டெலிவரி டவுன் சப் ஆஃபீஸ். இந்த மாதிரி நோ டெலிவரி டவுன் சப் ஆஃபீஸ் இருந்ததுன்னா இதுக்கு டெலிவரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஹெச்ஓலையோ இல்லை எஸ்ஓலையோ இருக்கும். இப்போ இந்த நோ டெலிவரி டவுன் சப் ஆஃபீஸில் உள்ள ஒரு அதோட ஜூசியில் கீழே இருக்க ஒருத்தர் வந்து அவருக்கு டெலிவரி வேணும், எனக்கு என்னால் ஹெச்ஓக்கோ எஸ்ஓக்கோ போக முடியாது அப்படின்னா இங்கே விண்டோ டெலிவரி மட்டும் இவர் இங்கே வந்து வாங்குற மாதிரி பண்ணலாம். விண்டோ டெலிவரி இஃப் நெசசரி தேவை அப்படின்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். பட் வித் த பெர்மிஷனா ஹெட் ஆஃப் த டிவிஷன் அந்த சூப்பர்மெண்ட் பவர் வந்து அவங்க இருந்தால் அவங்க வச்சு அதை பண்ணலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர். நம்ம டெலிவரி தான் பார்த்துட்ருக்கோம், அதில் இப்போ பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர் பார்க்குறோம். எம்ஓ பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர் ஏற்கனவே பார்த்துருப்போம், நம்ம மணி ஆர்டர் கிளாஸ் சொல்லும்போது ரெமிட்டன்ஸ் சொல்லும்போது அதில் எல்லாமே சொல்லியிருப்போம். இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பேய் ஒரு வந்து பேய் இருக்கார்ல, நம்ம பேய் ரெமிட்டன்ட் பார்த்துருக்கோம். இப்போ பேய்க்கு நிறைய மணி ஆர்டர் வருது, மோர் தென் 1 மணி ஆர்டர் வருது, அப்போ வந்து அவருக்கு எல்லாத்தையும் கேஷாக வாங்க முடியாது. மோர் தென் 1 மணி ஆர்டர் இல்லை மோர் தென் மணி ஆர்டர் வச்சு நிறைய மணி ஆர்டர் வருது அப்படின்னா அப்போ அவருக்கு என்ன பண்ணால் அந்த பேமெண்ட்டை நம்ம செக் ஆகணும். நம்ம வழக்கமாக கேஷாக தான் கொடுக்குறோம், அப்படி இல்லாமல் இது வந்து யாருக்கு பயன்படுவோம்னா கோயில் முக்கியமான ஒரு ஃபேம்ஸு. இப்போ நீங்கள் நிறைய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பதி கோயில் இருக்கலாம், திருப்பதியாக இருக்கட்டும் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அது மாதிரி பெரிய கோயில்ஸ்லாம் இருக்குங்க, அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மணியாட்டெல்லாம் டொனேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு மணியாட்டையும் கொண்டு போய் நம்ம பணம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. மொத்தமாக என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்பெஷலிஸ்ட்டு பல்க் அட்ரஸி அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் டெலிவரியில்.
ஏன்னா ஒருத்தங்களுக்கு நிறைய தகவல் வந்ததுன்னா அவங்கள வந்து என்ன பண்ணலாம், அந்த பல்க் அட்ரஸில் சேர்க்கலாம், இல்லை ஸ்பெஷல் லிஸ்ட் போட்டு கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு மொத்தம் ஒரு 50 மணியாக இருந்திருக்காங்கன்னா 50 மணி டோட்டல் அமௌண்ட் ஒரு செக் போட்டு கொடுத்துருவாங்க. இதை வந்து செக்கில் தான் பே பண்ணணும் இல்லை, அவங்க பே ஆர்டர்னு கேட்பாங்க. பே ஆர்டர்லாம் இப்போ வழக்கத்தில் இல்லை, இருந்தாலும் பே ஆர்டரோ செக்கோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி மெத்தடில் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒருத்தர் வந்து பாதி அமௌண்ட் செக்லேயும் பாதி அமௌண்ட்ல பே ஆர்டர்லாம் கொடுக்க முடியாது. எய்தர் செக்கு ஆர் பே ஆர்டர், ஏதாவது ஒரு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அந்த மணி ஆர்டரை பேமெண்ட் பண்ண முடியும். இப்போ கேஷில் மட்டும்தான் பண்ணணும் கட்டாயம் இல்லை. இது வந்து முதல் சொன்ன மாதிரி முக்கியமான இந்த டெம்பிள்ஸ் ஃபேம்ஸு இப்போ நிறைய இந்த சபைகள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏன் இந்த இது இருக்கும் ப்ரேயர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க, அவங்களுக்குலாம் நிறைய மணி ஆர்டர் வரும். ஒரு நாளைக்கு வந்து பண்ணி ஒரு அப்பா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேமெண்ட் பண்ண முடியாதுனால மொத்தமாக லிஸ்ட்டில் போட்டு அவங்களுக்கு செக்கில் நம்ம பேமெண்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி மெத்தட் பண்ணுறது தான் இந்த பேமெண்ட் மணி ஆர்டர். இதுக்கப்புறமா டியூ, இது வந்து ரெக்கவரி ஆஃப் டியூ. ரெக்கவரி ஆஃப் டியூனா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு போஸ்டேஜ் வருது, ஒரு ஆர்டிகல் அன்பெய்டு ஆர்டிகல் ஒன்று வருது அப்படின்னு வச்சுக்கங்க. அன்பெய்டு ஆர்டிகல் வந்து ஒரு சென்டருக்கு வருது. அன்பெய்டு ஆர்டிகல் ஒரு சென்டருக்கு வரும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை வந்து நான் வாங்க மாட்டேன், டியூவும் கட்ட மாட்டேன், வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து அவர் கண்டிப்பாக ஏன்னா நம்மகிட்ட வந்து அன்பெய்டு வந்துட்டு நம்ம அதை வந்து வாங்க சொல்லணும். அப்படி முடியலாம் என்ன பண்ணலாம், அது வரைக்கும் அவர் அந்த அன்பெய்டை வாங்கலாம், அது வரைக்கும் அவருக்கு வர தபால்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஆனரி தபால்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், அவருக்கு ஸ்டாப் பண்ண முடியும். எப்போ எதுவும் எது தப்பான கூடாதுன்னா கவர்மெண்ட் தபால் மட்டும், எக்ஸப்ட் கவர்மெண்ட் தபால். ஆன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு போட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தபால் இல்லாமல் மற்ற தபால் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து வித்துகோல்டு பண்ணி வைக்கணும், அதாவது திருப்பிலாம் அனுப்பக்கூடாது. நீங்கள் டியூட்டி அந்த பழைய அன்பெய்டு வந்து பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்பார்ட் பண்ணி பாட்டி வச்சுக்கலாம். ரிப்பார்ட்டி வச்சு நம்ம அனுப்புவாங்க, இது நம்ம ஜென்ரலாக சொன்னாலே கொடுத்துருவாங்க. சில பேர் ஏதாவது வில்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வர தவால் நாங்கள் வித்துகோல்டு பண்ணிடுவோம், எதையும் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓகே அப்படின்னு நமக்கு தருவாங்க. இதுக்காக ஒரு ப்ரொவிஷன் ஃபார் ரெக்கவரி ஆஃப் தட் டியூ, டியூ ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸாக தான் வந்து இதை வச்சுக்கிறாங்க. அப்புறம் டிஃபென்ஸ் பர்சனல், டிஃபென்ஸ் பர்சனலுக்கு வர அந்த தபால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதிலே டேட் ஸ்டாம்பே அடிச்சிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா அதை வந்து ரெண்டு இதாக சொல்லுவோம், ஒன்று ஃபோர்ஸஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்சஸ் லெட்டர் அண்டு கிரீன் என்வலப் சொல்லி சொல்லுவாங்க, கிரீன் என்வலப். ஆனால் அது மேலே அடிச்சிருப்பாங்க ஆர்மி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான சிம்பிள்ஸ் ஏதாவது சீலோ ஏதாவது அடிச்சிருப்பாங்க என்வலப். இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஆர்டிகல் வந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ரெக்கவரி வந்து டெலிவரி அந்த ரெக்கவரி எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இது வந்து ஆர்மியிலிருந்து வந்ததுனால, நம்ம ஆர்மின்னா உங்களுக்கு தெரியும் ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்கள்ட்ட வந்து டியூ எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே நம்ம அதை அப்படி கொடுத்துடலாம். ஃபோர்ஸஸ் லெட்டரையும் கிரீன் என்வலப் அந்த மாதிரி இருந்தது நாலு மேலே எழுதியிருப்பாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எந்த ரெக்கவரி அமௌண்ட் இல்லாமல் நம்ம அதை பே பண்ணிக்கலாம். இதோட நம்ம வந்து என்ன முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி முடிச்சிடும், அதாவது டியூ அவர் பார்த்து ஒன்று சொன்னால் டெலிவரி முடிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன வருது பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸு, போஸ்ட் பேக்கு அந்த இதெல்லாம் வருது. நம்ம அது ஏற்கனவே அதை நம்ம ஆல்ரெடி கிளாஸ் போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரெஸ்டாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, போஸ்ட் ரெஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போஸ்ட் ரெஸ்டாண்ட்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு விதமான சர்வீஸ் தான் போஸ்ட் ரெஸ்டாண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து வெளியூரில் இருந்து வராங்களே இந்த டிராவலர்ஸு டூரிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக என்னன்னா டிராவலர்ஸே வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து டிராவலர்ஸ் அந்த பிஸ்னஸ் பீப்புள் கூட இது யூஸ் ஆகும், டிராவலர்ஸு பிஸ்னஸ் பீப்புள்ஸு அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது ரொம்ப யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இது என்ன பார்க்க போகிறோம், போஸ்ட் ரெஸ்டாண்ட். போஸ்ட் ரெஸ்டாண்ட், போஸ்ட் ரெஸ்டாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்வீஸ், நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த மாதிரி யாராவது டிராவலர்ஸு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஊர்ல இருந்து இருக்காங்க, இப்போ ஒருத்தர் சென்னையில் இருக்காரு, அவர் மதுரையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறார், அதனால் மதுரையில் வந்து ஒரு கொஞ்ச நாள் தங்கியிருப்பார் அப்படின்னா அது வரைக்கும் அவர் வர தபால்லாம் அவருக்கு அட்ரஸ் இருக்காது பார்த்தீங்களா, அவர் ஒரு ஹோட்டல்லையோ லாஜ்லேயோ எங்கனாலும் தங்கியிருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கணும். அதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து லெட்டர் கொடுக்கலாம், இப்போ இப்படி தங்கியிருக்கேன், எனக்கு வர தபாலை கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர்னு போட்டு உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன், நீங்கள் வச்சிருங்க, நான் உங்களை வந்து பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தபால் மேலே வந்து சூப்பர் ஸ்கிரிப் பண்ணிருக்கணும். எப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னா டு பி கெப்ட் டில் கால்டு ஃபார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, டு பி கெப்ட் டில் கால்டு ஃபார் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது மேலே வந்து சூப்பர் ஸ்கிரிப் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா டு அவைட் அரைவல் அப்படின்னு போட்டிருப்பாங்க, டு அவைட் அரைவல் அப்படின்ற மாதிரி ரிமார்க்ஸ் எழுதி வரும். அந்த சூப்பர் ஸ்கிரிப் பண்ணி அந்த ஆர்டிக்கல் வரும், கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு வரும்.
இப்ப என்ன பண்ணுவாரு, அந்த ஆர்டிகல் அந்த போஸ்ட் மாஸ்டர் வச்சிருப்பாரு. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து லெட்டர் கொடுத்திருக்காரு, ஒரு ஒரு ஏன்னு வச்சுக்கலாம், ஏன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து லெட்டர் கொடுத்திருக்காரு போஸ்ட் ஆஃபீஸ்ல. அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தபால் வந்திருக்கும், அதை அவர் வச்சிருப்பாரு, இவர் வந்து அந்த தபால வந்து வாங்கிக்குவார். நம்ம எங்கேயும் டெலிவரிக்கும் அனுப்ப மாட்டோம், அந்த ஏ லெட்டர் கொடுத்திருக்காருல அவரே அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்து எனக்கு ஒரு தபால் வந்திருக்கேன் சார் தாங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போவாரு. இது வந்து எவ்வளவு நாள் வச்சுக்கலாம், இந்த மாதிரி தபால போஸ்ட் ஸ்டாண்டர்ட் தபாலா இருந்தா 1 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு தபால் வருது அப்படின்னா அந்த 1 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். அவர் அங்கிருந்து கேரா போஸ்ட் மாஸ்டர் மதுரை அப்படின்னு போட்டு அனுப்பிட்டாங்கன்னா மதுரை போஸ்ட் மாஸ்டர் வாங்கி வச்சிருப்பாங்க. இவர் 1 மந்த்துக்குள்ள எப்போ வந்து வாங்கினாலும் இதை கொடுப்பாங்க. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், 7 நாள்ல திருப்போம். ஆனா இந்த போஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டிகலா இருந்தா மட்டும் அதை நம்ம 7 நாள்ல திருப்ப மாட்டோம், 1 மந்த் வரைக்கும் வச்சிருப்போம். எந்த ஆர்டிகளை 7 நாள்ல திருப்போம், போஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்திருந்தா கூட விபி ஆர்டிகலா இருந்தா 7 நாள திருப்பிடுவோம். விபி ஆர்டிகல் இருந்துச்சு வச்சுக்கோங்க, அவருக்கே வருது, இந்த ஏ கொடுத்துருக்காருல இந்த ஏக்கே ஒரு விபி ஆர்டிகல் வருது அப்படின்னா அதை நம்ம வந்து 7 நாளைக்கு மேல வைக்க முடியாது. அதனால அதை 7 நாளுக்குள்ள திருப்பிடுவோம். மற்ற ஆர்டினரி ஆர்டிகலோ லெட்டர்ஸோ ஆர்டிகளோ அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்தது அதை வந்து 1 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இந்த சர்வீஸை ஒருத்தர் எவ்வளவு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னா 3 மந்த்ஸ் தான் வச்சுக்கலாம். ஏன் தெரியுமா சொல்லிக்கலாம், அக்கா ஒருத்தர் வருவார், ஒரு உள்ளது வருவாரு, அவர் எனக்குனே அட்ரஸே வாங்காம நமக்கு தான் இங்கே போஸ்ட் மாஸ்டர் வாங்கி வச்சுக்காருங்கிற சர்வீஸ் அவைல் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா. ஸோ ஒருத்தர் ஒரு லெட்டர் கொடுக்குறாருன்னா அது வந்து 3 மந்த்ஸ் மட்டும்தான் வேலிடு, டேட் ஆஃப் லெட்டர்ல இருந்து 3 மந்த்ஸுக்குள்ளதான் மட்டும்தான் இந்த போஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவர் சர்வீஸ் அவர் அவைல் பண்ண முடியும். அதுக்குள்ள அவர் என்ன பண்ணணும்னா அதை தங்கி வேற அட்ரஸ் கொடுத்துடணும் இல்லையா, அவருக்கு அது கூட காலி பண்ணி போயிடணும், அவ்வளோ செய்ய முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஒரு தடவை கொடுக்கறது வந்து 3 மந்த்ஸுக்கு வேலிடு, 3 மந்த்ஸுக்குள்ள அவருக்கு வர லெட்டர்லாம் 1 மந்த் வரைக்கும் நம்ம வச்சிருப்போம். விபி ஆர்டிகலா இருந்தா 7 நாள் வரைக்கும் வச்சிருப்போம். இதான் வந்து போஸ்ட் ஸ்டாண்டர்ட். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியில ஒரு பார்ட். ஸோ அதனால இதோட சொல்றேன். ஸோ ஐபிஓ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்புறம் இந்த ரீடைரக்ஷன்ஸ் இது மட்டும் எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ அனைவருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க. அனைவருக்கும் நன்றி.